be able to get closing doors soon. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற வாராகியோட சந்நிதி. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனது, அந்த கோயிலை மொத்தமாக ஷூட் பண்ணது, அங்கே நடந்தது, இது எல்லாமே நீங்கள் வந்து அடுத்த வ்ளாகில் வந்து பார்ப்பீங்க. பாருங்க, தனியாக மெயின் சன்னதி வாராகிக்கு இருக்கு. அண்ணா வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவீங்கல்ல? ஆ, உங்களோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பெயிண்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாபாவோட மனை, இது வந்து நான் சாமியோட ரேக்காக வந்து முதல்லிருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இடம் வந்து இது தான். இந்த இடத்துல தான் நான் எல்லா பூஜையும் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மனை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பின்னாடி மேலே வந்து உப்ளியப்பன் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் வச்சுருந்தேன் நான் வாராகி அம்மாவை. பட் வந்து அவளுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, அந்த ஃபோட்டோ, அந்த ஒரு சின்ன லேமினேட்டட் ஃபோட்டோக்கே வந்து இவ்வளோ சக்தி இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் வந்து வழிபட்டுட்ருந்தேன். உங்களை நிறையா பேர் வந்து நம்மளோட பூஜா வீடியோஸில் பார்க்கும்போது வாராகி அம்மனை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அவங்கள எப்படி கும்பிடணும் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சொல்லப்போனால் இதுதான் வந்து கரெக்டான ஒரு டைம் அப்படின்னு எனக்கு மனசுக்கு படுது. இந்த டைமில் தான் நான் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கு போல் இப்போ நான் பேசுகிறேன். ஸோ என் லைஃப்பில் அவங்க என்ன அற்புதம் பண்ணாங்க, அவங்களோட சக்தியை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஓப்பனாக உடச்சி சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா? ஸோ இந்த ரேக் வாங்கி நான் வைக்கிறேன். ரேக் வாங்கி வைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ரேக் வந்து அப்படியே நான் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன், அந்த செவத்தை ஒட்டி வச்சுருக்கேன். அந்த இடத்துல வாராகி அம்மனோட ஃபோட்டோ அப்படியே வந்து அவங்களோட முகம் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி நான் வச்சுட்டேன். இது வந்து நான் செஞ்ச ஒரு பெரிய ஒரு தப்பு. மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து அதை ஒரு வெறும் ஒரு லேமினேட்டட் ஃபோட்டோவாக வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு கண்டினியூஸாக நிறையா பிரச்சனைகள் வருது. எதில் எந்த மாதிரி பிரச்சனைனா, கூட இருந்தவங்கனால தான், வெளியாட்கள்னால இல்லை, கூட இருந்தவங்க, கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்க, என் கூட இருந்தே திருடிட்டு இருந்தவங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நான் அப்படியே பைத்தியக்காரி மாதிரி இருந்துகிட்ருக்கேன். அந்த கண்டினியூஸாக அந்த ஒரு அஞ்சாறு நாளில் வந்து எல்லாத்தோட ஒரு ரூபமும் நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் இப்போ இவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு டப்பு டப்பு டப்புன்னு நிறைய இஷ்யூஸ் கண்டினியூஸாக, அதாவது நீ தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் முடிவெடுக்கணும்னு முந்தின நாள் வந்துட்டு போவாங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறம் பின்னாடி போய் எனக்கு குழி தோண்டிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நான். அதாவது அந்த மனசு விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் எனக்கு. நம்மளுக்கு மட்டும்தான் இது நடக்குதா, நம்ம மட்டும்தான் இப்படி எல்லாரையும் நம்பிட்டு இருக்கோமா சின்ன குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வந்து நான் போகிறேன். அப்போ எங்கள் இந்த தோட்டத்துக்கு தாண்டி இன்னொரு தோட்டத்தில் வந்து ஒரு வாராகி ஒரு உபாசகர் வந்து ஒருத்தர் இருக்கார். ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கார். ஊர் ஊராக போயிட்டுருப்பார், ஒவ்வொரு கோயிலாக சுற்றிட்டு இருப்பார். அவர் மோஸ்ட்லி இங்கே இருக்கவே மாட்டார். ஆனால் கோயம்புத்தூர் வரும்போது நம்ம கடைக்கு மட்டும் வந்து என்கிட்ட பேசிட்டு பிளஸ் பண்ணிட்டு போவார். அது ஏங்கிற ரீசன் எனக்கும் தெரியாது, சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியாது. அவர் வரப்பெல்லாம் சொல்லுவார், இன்றைக்கி நேற்று இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன், என்னை கடை வச்சுனோ அன்னையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு வந்து கடவுளோட அனுகிரகமும் பிளெஸ்ஸிங்கும் ஜாஸ்தி அப்படிம்பார். அடிக்கடி இதை சொல்லுவார். அப்போ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு கோபம் வரும். சம்டைம் நான் சிரிச்சிருக்கேன், சம்டைம் நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் டிப்ரெஷன் டைமில் அவரை நான் மறுபடியும் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. அப்போ வந்து வழக்கம் போல் அவர் வந்து அந்த வார்த்தை சொல்லுவார், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சர்பம் வர்றது அடிக்கடி வந்தது, அப்புறம் வந்து எனக்கு மிட் நைட்டில் வந்து பாபா இந்த ஜன்னலில் வந்து காட்சி கொடுத்தது, இதெல்லாம் வந்து அவர் நம்ம சேனல்லாம் பார்ப்பார். அப்போது நான் சொல்கிறேன்ல கண்ணு, நீ சாதாரண பொண்ணு கிடையாது, உனக்கு கடவுளோட பிளஸ்ஸிங் ஜாஸ்தி, அதனால தான் நீ தொட்டதெல்லாம் நல்லது நடக்குது, உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லிட்டு போனால், உன்னை பார்த்துட்டு போனாலே நல்லது நடக்கிற காரணம் இதுதான் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்கிறீங்கல்ல, அப்படி அவர் சொல்லும் போது நான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட சம்மந்தமே இல்லாமல், நீ தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். நீ போயிட்டு வாக்கணும் ஒரு தடவை அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் இருக்கிறது சிவன், தஞ்சை பெரிய கோயில்னாலே சிவன் தான்.
அங்கே இதுக்கு என்ன போக சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் நான் எத்தனையோ கோயிலுக்கு எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேங்க, நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நான் போனது கிடையாது. அப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அந்த கோயிலில் என்ன இருக்குது, ஏன் என்ன ரிலேட்டடாக இவர் என்ன சொல்கிறாருன்னு தேடும் போது தான் எனக்கு தெரிய வந்தது. அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் பாராகி அன்னை அங்கே இருக்காங்க, ஸோ இவரே நான் அதுக்கு தான் போக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் செஞ்ச தப்பை நான் தேடி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். நான் அவங்க முகத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இதனால தான் அப்படிங்கிறது கிடையாது, இவங்கனால தான் இந்த கெட்டது நடந்ததுன்னு கிடையாது. நான் அடிக்கடி நம்மளோட பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, ஒவ்வொரு தெய்வம் ஒன்று ஒன்று நம்மளுக்கு செய்யும், சரிங்களா? இப்போ உங்களோட கேரக்டரும் என்னோட கேரக்டரும் வேறு, உங்களோட கேப்பபிலிட்டியும் என்னோட கேப்பபிலிட்டியும் வேறு, திங்கிங் வேறு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, இதை நான் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். அப்போ அவங்கள பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன், அங்கே போகணுன்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆக்சுவலி வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்கள பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் வந்து மூணே விஷயத்தை வந்து சொல்கிறேன், அப்போ இந்த வீடியோட அர்த்தம் உங்களுக்கு முழுக்க புரிஞ்சிடும். ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய ஒரு மன்னர், எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், ஒரு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராஜா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழன் வாராகி அம்மன் கிட்ட சொல்லாமல், உத்தரவு கேட்காம, பார்க்காம எந்த விஷயமே செய்ய மாட்டாராம். அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடுல வாராகி அம்மனுக்கு ஒரு சன்னதி கட்டுறாரு, அந்த தஞ்சை பெரிய கோயிலில். இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, விநாயகரை கூட கும்பிட மாட்டாராம், வாராகியை தான் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் சிவனையே போய் பார்ப்பாராம். ஓகே, இப்போ உங்களில் பல பேருக்கு ஒரு யோசனை வந்திருக்கும், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே நிறைய பேர் கிட்டீங்க, வாராகி அம்மனெல்லாம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வாராகி அம்மன்னா யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் மனசறிஞ்சு தேடி தெரிஞ்சுக்கிட்டு நம்பி அவங்க மேலே ஒரு மரியாதை வந்த விஷயம் என்னென்னா, அவங்க வந்து மகாலட்சுமி, மகாலட்சுமியோட அந்த அப்படியே மொத்த ஸ்வரூபம் தான் அவங்க. வாராகமூர்த்திங்கிறது பெருமாள், ஓகேங்களா? அவங்களோட ஒய்ஃப் மகாலட்சுமி எடுத்த ஒரு இன்னொரு ரூபந்தான் வாராகி. இது செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து, அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு கேங் தேவைப்படுது, ஒரு படை தேவைப்படுது, கடவுளுக்கும் அப்படி தானே. ஸோ அந்த சப்த கன்னிமாரில் பட தளபதியே வாராகி தான். ஸோ அவங்க போனால் தோல்விங்கிறதே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அவங்கள வீட்டில் வச்சு கும்பிடலாமா பண்ணலாமா, அவங்க யார் என்ன. அதாவது பெரிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உக்ர சாமினா பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களே ரொம்ப கும்பிடுவேன். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம என்னவா பார்க்குறோமோ அது தாங்க நம்மளுக்கு திரும்பி வரும். கடவுள் உக்ரமாக இருந்தாலும் கடவுள் கடவுள் தானே. இப்போ பாபா வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக, நம்ம எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் பாபா எப்படி சிரிச்சிட்ருக்காருன்னு கேட்குறீங்க. இதுவும் கடவுள் தான், அப்படி உக்ரமாக இருக்கிறதும் கடவுள் தான். நான் ரெண்டு பேரையும் ஒரு குழந்த மாதிரி தான் பார்ப்பேன், பேசுவேன். ஸோ எனக்கும் வந்து வாராகி வந்து அப்படி தான். ஓகே, ஸோ இவர் சொன்ன உடனே நான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து போகிறேன், சரிங்களா? அங்கே வந்து அது வேறு மாதிரியான ஒரு அற்புதம். நாங்கள் 12 மணிக்கு போய் இறங்குறோம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் 2 மணிக்கு நட சாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதே ஊர் தான் சொல்லி அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன். 2 மணிக்கு நட சாத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேப் ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது 12:30 நட சாத்திடுவாங்கன்னு. அப்போ 12:10 அந்த டிரைவர் சொல்லும்போது அடித்து பிடிச்சி கோயிலுக்கு போய், வாராகி எங்கே ஃபஸ்ட்டு டைம் அந்த பிரம்மாண்டமான ஒரு இடத்த நான் பார்க்குறேன், எங்கே ஏது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நேராக சிவன் தான் இருக்கிறாரு, நேராக சிவன் கிட்டே போயிட்டேன், ஒருவாள் பக்கத்தில் எங்கேயாவது குட்டியாக வச்சுருப்பாங்களோ வாராகி அம்மன்னு சொல்லி பார்க்குறேன். தேடுறேன் வாராகி எங்கேயும் காணோம், சிவனை கும்பிட்டு வெளியே வரேன். அப்புறம் ஒரு தனி சன்னதி இருக்குது, உள்ளே போய் பார்க்குறேன், அவங்க தான் வாராகியன்னு பார்த்தா பெரியநாயகி அம்மன் பிரம்மாண்டமாக நிற்கிறாங்க. கும்பிட்டுட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்குறேன், இங்கே வாராகி எங்கெங்கே இருக்குது, ஏன்னா 5 நிமிஷம்தான் இருக்குது. ஆப்போசிட்டில் கேட்கமிச்சு நேராக அங்கே போமா அப்படிங்கிறாரு. குடுகுடுகுடுன்னு வெயில் கொளுத்துது, அங்கே தான் நிழலே கிடையாது. குடுகுடுகுடுன்னு ஓடுறோம், மணி டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குது, நட சாத்துற டைம். எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக போய் பார்த்துட்டேங்க, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான தரிசனம். நான் ஓடி வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த வாராகி ஸ்தலத்தில் இருக்க அர்ச்சகர் வந்து சாத்தலை நின்றுட்டார். எனக்கு அர்ச்சனை பண்ணி இதை வந்து கையில் கட்டி விட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சார். 5 நிமிஷம் பக்கத்தில் நின்று, இந்த டிஸ்டன்ஸில் நின்று நான் நல்ல அம்மனை கும்பிட்டுட்டு வந்தேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன், இவ்வளோ பிரம்மாண்டமான ராஜராஜ சோழன், இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலில் வாராகிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காருன்னா, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வமாக இருக்கணும்.
இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு ஃபோட்டோக்கு இவ்வளோ ஒரு சக்தி நம்ம வீட்டில், ஒன்றும் இல்லை அந்த முகத்தை மறைச்சிட்டோம், நம்மளுக்கு இவ்வளோ இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா, விக்கிரகம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா நம்மளை யார் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. யார் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெய்வம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருச்சுன்னா யார் என்ன செய்ய முடியும் இல்லையா? உடனே ஓடுனேன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அங்கே இருக்கிற ஒரு சாமி சிலைகள் அங்கே பாரம்பரியமாக செஞ்சு கொடுத்துட்ருக்க இடத்துக்கே போய் வாராகியம்மனோட சிலையை நான் வாங்கினேன். அதாவது எனக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விக்கிரகமாக திருவாச்சியோடு வாங்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசை, சீக்கிரமாக நான் வாங்கிடுவேன். அப்போ வந்து நான் உள்ளே போனோன்னு அந்த கடையில் இருக்கிறவங்க என் கையில் எடுத்து கொடுத்த வாராகியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நான் வீட்டில் எடுத்து வச்சுட்டேன். அவங்க மட்டும் இல்லை, அங்கே நிறைய பெண் தெய்வங்கள் இருந்தாங்க. எனக்கு வந்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுலேருந்து மீனாட்சி அம்மனை வாங்கணும்னு ஆசை. ஏன்னா நம்ம பூஜை ரூம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சமயபுரம் மாரியம்மனை எவ்வளோ நம்புவேன். இவங்க மூணு பேருமே இருந்தாங்க, மூணு பேரையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த விக்கிரகம் தான், இந்த அம்மனை தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. 1500 வருது, சின்ன சைஸ் தான். எனக்கு சென்டிமெண்டலாக வந்து அவங்க கையில் எடுத்து கொடுத்தனால நான் இதை வாங்கிட்டேன். ஆனால் பெருசு வாங்க போகிறேன் கூடிய சீக்கிரம். இது வந்து மீனாட்சி அம்மன். இவங்க 2609 inches. இவங்க இப்போ பிரசாதம் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். உங்ககிட்ட எனக்கு வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து வாராகி அம்மன் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது சிலர் வந்து அச்சுச்சோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த அம்மனெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சோல் தான், அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வேறு வேறையாக இருக்கும். இப்போ வாராகிமன் ஃபேஸ் தான் வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு காட்டு பன்றி ஃபேஸ் மாதிரி இருக்குது. பட் நம்மளை வந்து யார் நம்மளுக்கு கெடுதல் நினச்சா கூட நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கும் போது அவங்க தானே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பாபா பாருங்கள். என்ன ஒரு சிரிப்பு பாரு.
இவங்க கடையில் இருக்கிற விக்கிரகம், இவங்கக்கிட்ட நான் வந்ததுக்கான ரீசன், இதெல்லாமே வந்து இவங்க வந்து பஞ்சமி டேட்டில் அந்த கோயிலில் வச்சு வாராகி ஸ்டாச்சூஸ் எல்லாம் பூஜை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் சொன்னனால தான் நான் வாண்டடாக இங்கே வந்தேன். பாருங்கள், இது வந்து பெரிய வாராகி சிலைங்க, 9 inches. இப்போ நம்மளோட மீனாட்சி அம்மன் ஸ்டாச்சு பார்த்திங்களா, அந்த ஹைட்டு, வெயிட்டு சாதாரண வெயிட்டு கிடையாதுங்க, செம்ம வெயிட்டு. இவங்க ரேட் பார்த்திங்கன்னா 5,250. நான் இந்த சிலை தான் வாங்க போகிறேன். இவங்க பார்த்திங்கன்னா அதே ஹைட்டு வாராகி, திருவாச்சி இல்லாமல் இவங்க வந்து 4,850 சொன்னாங்க. அதாவது ஒரிஜினல் பித்தளைங்க. நம்ம வந்து கல் அப்படிங்கும் போது அது குவாலிட்டி கிடையாது, இது வந்து பித்தளைங்கும் போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த வாராகி வந்து திருவாச்சியோட உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த சைஸு, இது 1,750 சொன்னாங்க. இந்த வாராகி வந்து 1,500. இவங்க இருக்கிறதுலே குட்டி சைஸ் வாராகி. இந்த சின்ன சைஸே வந்து உங்களுக்கு வெயிட் வந்து கிட்டத்தட்ட இருக்குங்க, ஒரு 3/4 kg வெயிட் இருக்கும். அப்போ நீங்கள் பெருசெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்த அந்த பிரசாத கவர், இது கட்டி விட்டு அனுப்பிச்சார் இல்லைங்களா, அந்த வாராகி கோயிலுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு பிரசாத கவர் ஒன்று கொடுக்குறாங்க, அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதில் வந்து 2 வாராகி ஃபோட்டோ, எலுமிச்சப்பழம், மரிக்குழந்து, குங்குமம், இந்த கயிறு இதெல்லாம் இருந்தது. அதில் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க. இதோட முகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு கிழங்கு, ஆனால் இது வந்து எனக்கு அந்த வாராகி அம்மனோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது. நான் அப்படியே எடுத்து இந்த சாமி ரூமில் வச்சுட்டேன். இதுதான் எங்களுக்கு அங்கே கொடுத்த பிரசாத பேக்கு. இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து இந்த மாதிரி 2 ஃபோட்டோ, பின்னாடி வந்து மூல மந்திரமோட. இந்த மந்த்ரா வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் கொடுக்குறேன், எப்படி சொல்லணும் என்ன பண்ணணும்னு. இது வந்து பிரகதீஸ்வரர் பெரிய நாயகி அம்மனோட ஃபோட்டோவோட ஒரு பிக்கு. அண்டு இந்த மஞ்சள் இதான் சொன்னேன். இங்கே பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தெரியுதா உங்களுக்கு. என்ன, ஒரு சிகப்பு கயிறு, மாலை போட்டிருப்பாங்கள்ல அதுலேருந்து எலுமிச்சம்பழம் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. இது எல்லாமே அந்த பேக்கில் இருந்துச்சு. இந்த மஞ்சள் பாருங்கள், இதை நான் வந்து எவ்வளோ நாள் பத்திரமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் மஞ்சள் கிழங்கு கொஞ்ச நாள் வச்சோம்னாலே டஸ்ட்டு மாதிரி அப்படியே உதிருது. ஸோ பார்ப்போம், இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது வாராகி அம்மன் என்னோடய லைஃப்பில் எப்படி வந்தாங்க, இங்கே என்ன செஞ்சாங்கன்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நீ உங்களில் நிறைய பேருக்கு வந்து அவங்கள எப்படி கும்பிடணும், என்ன பண்ணணும், அவங்கள வைக்கலாம், அதெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுருங்க. என்னை எப்படி நம்ம வீட்டுக்கு சிவனை நான் எடுத்துகிட்டு வந்தேனோ அதே கதை தான். இப்போ நம்ம லக்ஷ்மி வச்சுருக்கோன்னா லக்ஷ்மி தான் வாராகி. அப்போ நம்ம யாராவது மகாலட்சுமி வைக்கலாமா வேண்டாமா, மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரலாமா வேண்டாமான்லாம் யோசிப்போமா, அதுதான் இதுவும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிரிங்கனால ஏதாவது தொல்லை, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்பத்துலேயோ கூடவோ தொழில் செய்கிற இடத்துலையோ கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஆச்சரியமே சீக்ரெட்டே கூடவே இருந்துகிட்ருக்கவங்க தான் குளிப்பறிச்சிட்ருக்காங்கங்கிறது தான். அதை வந்து நான் நிறைய பட்டுட்டேங்க, நிறையா பட்டு இப்போ வந்து தெளிஞ்சு நிற்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாற்றாமல், உங்களுக்கு கெடுதல் நினைக்காமல், அந்த கெட்டது உங்ககிட்ட வராமல் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் வாராகி அம்மனை தயவு செஞ்சு வீட்டில் வாங்கி வச்சு கும்பிடுங்க. நான் எங்கே வாங்கணும்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா உங்ககிட்ட வாங்கிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், நீங்கள் எந்த தெய்வத்தையுமே, தெய்வம் இல்லை எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் நம்புனா அது இருக்குது, நம்புனா அது இருக்குது, நம்பலைன்னா அது கிடையாது. நன்றி.